எழுச்சியோடும் உணர்வு பூர்வத்தோடும் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிற மாமா வைகோ உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, பெருந்திரளாக இங்கே திரண்டிருக்கிற எண்ணருமை தொப்புள்கொடி உறவுகளே, இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவுபடுத்தி அமைக்கப்பட்டிருந்த அந்த நினைவு தூண் இரவோடு இரவாக திட்டமிட்டு பெரும் சதியோடு அந்த தூண் உடைத்தெறியப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த அநீதியை, அக்கிரமத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இனப்படுகொலையை நினைவுபடுத்துகிற சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் அது துடைத்தெறியப்பட வேண்டும் என்கிற திட்டமிடல் தான் இதற்கு காரணம். ஏனென்றால் தமிழ் சமூகத்தினுடைய அந்த வீரத்தை பற்றிய அச்சம், அந்த உணர்ச்சியை பற்றிய அச்சம், எப்போதும் ஈழப் போராட்டம் மீண்டும் கிளர்ந்தெழும் என்கிற அந்த இலங்கை பேரினவாதத்தினுடைய அச்சம்தான் இந்த தடயங்களை அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த நினைவுகளை அப்புறப்படுத்த முனைந்தாலும், எத்துணை தடயங்களை நீங்கள் அப்புறப்படுத்த முனைந்தாலும், இந்த இனத்திற்கு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த துரோகத்திற்கும் அநீதிக்கும் இந்த சமூகம் உரிய பதிலை எத்தனை காலங்கள் கடந்தாலும் தமிழ் சமூகம் நிச்சயமாக திருப்பி தரும் என்கிற அந்த செய்தியினை இங்கே பதிவு செய்து சிறப்பான இந்த போராட்டத்தை எப்போதெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு உலகத்தில் எந்த மூலையிலும் எத்தகைய அநீதிகள் இணைக்கப்பட்டாலும் கிளர்ந்தளந்து போராட்ட களத்தில் முன்னிருக்கிற ஐயா வைகோ அவர்கள் இந்த போராட்டத்தை இப்போதும் ஒருங்கிணைத்திருக்கிறார். அவருக்கு நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.